இன்னைக்கு மாடி தோட்டங்கள்லையும் வீடுகள்லையும் செடிகளை எப்படி நடவு செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் சிலர் கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி ரீபாட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மண்கலவை பயன்படுத்துகிறீங்கிறத. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் காயர் பித்துன்னு சொல்லுவாங்க, சிலர் கோகோ பித்துன்னு கூட சொல்லுவாங்க. இது உரக்கடைகளில் கிடைக்கும். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி ஊற்ற ஊற்ற உறிஞ்சி அப்படியே உதிரியாக வந்துடும். தண்ணி ஊற்ற ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நான் 20-25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்க இருக்க உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உறிஞ்சி அப்படியே உதிரியாக உதிர்ந்து விழுந்துடும். இதை கட்டாயம் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. பொதுவாக மாடி தோட்டத்தில் இதை பயன்படுத்தும் பொழுது ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வைக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மாடி தோட்டத்தில் செடிகளை வைக்கும் பொழுது வந்து செடியுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது மண்ணை மட்டும் நீங்கள் வைக்கும் பொழுது வெயிட் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வெயிட்டை கொஞ்சம் குறைக்கும். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுபோக ஈரப்பதத்தை அது வந்து தக்க வைக்கும். வெயில் காலங்களில் வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நீங்கள் ஊற்றின தண்ணியை வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை தக்க வச்சுட்டே இருக்கும். அதுதான் இதோட மிகப்பெரிய பெனிஃபிட்டு. இதை கிடைக்காதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். வீட்டில் உள்ள தேங்காய் நார்களை வந்து நீங்கள் சேகரித்து அதை கூட பயன்படுத்தலாம். இது வேறு ஒன்றும் இல்லை. தேங்காய் உடைக்கும் பொழுது அதில் உதிரி இருக்குது தெரியுமா, அதை தான் இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் 20 லிட்டர் தண்ணியை உறிஞ்சதுக்கப்புறம் இதை கைட்டு நான் இழுக்க எப்படி உதிர்ந்து வருதுன்னு பாருங்கள். இது நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. வெளிநாடுகளில் இதை வச்சு விவசாயமே பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் இதை மட்டுமே பயன்படுத்தி செடிகளை வைக்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. நான் அது அந்தளவுக்கு பலன் கொடுக்கல. ஏன்னா இது வந்து உதிரியாக இருக்கிறதுனால வேர் வந்து விடுறதுக்கோ அதோடைய ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் சரியாக வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. இதை இப்படி ப்ராசஸ் பண்ணி வர்றது வந்து கேரளாவிலேருந்து தான் வருது. இதை வந்து இந்த தேங்காய் நாரை வச்சு நம்ம பதியம் கட்டுறது, ஏர்லிங், இது போல் நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. செடிகள்லேயும் இதை அதிகமாக சேர்த்து வைக்காங்க. மாடி தோட்டங்களில் வைக்கிறவங்க மோஸ்ட்லி இதை பயன்படுத்துகிறாங்க. நிலத்தில் வைக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நிலத்தில் வைக்கும் பொழுது அதோடைய ஈரப்பதம் வந்து நிலத்துலேருந்தே எடுத்துக்கிடும். மாடி தோட்டங்கள் அப்படி கிடையாது. நம்ம ஊற்றுற தண்ணி ட்ரை ஆயிரும். அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம தண்ணி ஊற்றினாலும் அந்த வேர் புது வேர் வரும்பொழுது இந்த ஈரப்பதத்தை பிடிச்சி நல்லாவே வேர் விடும். இதை முக்கியமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து 20 லிட்ரு தண்ணி கேனு. இந்த தண்ணி கேன் போடுறவங்க பழையர்மு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. டேமேஜ் கேனு 15 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி நான் இப்படி கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியில் ஒன்று போல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக அதே மாதிரி தண்ணி கேன் வாங்கி வச்சுக்கிடுவேன். என்னுடைய மாடி தோட்டத்தில் எல்லா செடிகளையுமே இந்த தண்ணி கேனில் தான் வச்சுருக்கிறேன். க்ரோபேக்கை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ரேட்டும் கம்மியாக இருக்குது. செடிகளோட வளர்ச்சியும் இதில் நல்லா இருக்குது. க்ரோபேக்லாம் லைஃப் வந்து 3 வருஷம் சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம்லாம் கிடையாது, லைஃப் நல்லாவே தான் இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக இதிலேயே செடிகளெல்லாம் வச்சிட்ருக்கேன். இதை நான் மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கிடுவேன். நிறையா செடிகள் வைக்கிறதுனால செடிகளை வச்சுட்டு மீதி உள்ள கேனில் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கிடுவேன். ஸோ வெயில் காலங்களில் தண்ணி சரியாக வராத நேரங்களில் இதை வச்சு நான் பயன்படுத்திக்கிடுவேன். இப்போ மேலே உள்ள பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கீழே ஓட்டப்படணும். கீழே கண்டிப்பாக 4 இடத்துல ஓட்டப்படணும். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், நீங்கள் ஊற்றுறதில் மீதி உள்ள தண்ணி, அதாவது செடிக்கு ஊற்றி செடி கீழே வரைக்கும் உறிஞ்சதுக்கப்புறம் உள்ள எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வெளியில் போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஓட்டை போடணும். அப்படி ஓட்டை போடாத பட்சத்தில், சரியாக ஹோல் போடாத பட்சத்தில் செடியில் தண்ணி உள்ளே கெட்டி வேர்கள் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேண்டை நான் 4 இடத்துல நல்ல திக்காக ஓட்டை போடுறேன். அதாவது நல்ல தண்ணி வெளியில் போகிற மாதிரி ஓட்டை போடுறேன். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் மழை காலங்களில் செடியை வச்சுருப்பீங்க, ஆனால் தண்ணி வந்து உளுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைய மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், செடிக்கு மிச்சமான தண்ணி வந்து வெளியில் வரணும். அதுக்காக நம்ம அதை கீழே கட் பண்ணணும்.
இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் எங்களுடைய புது புது வீடியோக்கள் போடும் பொழுது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கூடவே விவசாயத்தையும் செடிகளையும் மாடி தோட்டம் வைக்க விரும்பும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. கீழே நாலு இடத்துல ஹோல் இருக்குது, பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேனில் பாசி பிடிச்சிருந்துச்சு, நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஏன் இப்படி நல்லா கழுவி வச்சுருக்கேங்கிறதுக்கான காரணத்தை கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு கேன் ஃபுல்லாக மண், அதுக்கடுத்தாப்பில் ஒரு கேன் ஃபுல்லாக அட்டாம்புழுக்க, அடுத்து ஒரு கேன் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் நார், அதாவது காயற்பித்து. நான் மூணு செடிகள் வைக்க போகிறேன், அதனால் மூணு கேனில் மூணுமே சரிசமமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணையும் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது கார்டன் சாயில் அதாவது தண்ணி ஊற்றினா உள்ளே நல்லா உரிகிற மாதிரி உள்ள மண். முதல்ல தேங்காய் நாரை கீழே தட்டிக்கலாம். அடுத்ததான் நான் ஆட்டாம்புழுக்கையை சேர்த்துக்கிறேன். ஆட்டாம்புழுக்கை வந்து நல்லா காஞ்சதாக இருக்கணும், ஒரு மினிமம் ஒரு 6 மந்த்ஸாவது காஞ்சதாக இருக்கணும். அதே மாதிரி தான் மாட்டு சாணமும், மாட்டு சாணமும் இதில் சேர்க்கலாம். அடுத்தது மண், மண் நல்லா கார்டன் சாயிலாக இருக்கணும். அதாவது தண்ணி ஊற்றினா நல்லா உயிர மாதிரி நல்லா குறுத்து மண்ணாக இருந்தால் நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். செடிகள் வேர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நல்லா க்ரோத் இருக்கும், சீக்கிரமாகவே செடிகள் நல்லா வேர் விடும். இப்போ மூணையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். மூணும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி மண் கலவை பண்ணி வைக்கும் பொழுது நிலத்துலேயும் சரி மாடி தோட்டத்துலேயும் சரி அந்த செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அந்த தளிராக இருக்கலாம், காய்களாக இருக்கலாம், பூக்கிற பூக்களாக இருக்கலாம், எல்லாமே நல்லா ஒரு சத்துள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மண் கலவைங்கும் பொழுது இதுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் தக்க வச்சுக்கிடும். நல்ல ஆட்டாம்புழுக்கையில் நல்ல உரமும் இருக்குது. ஸோ இதனால் இப்படி நம்ம வைக்கிறதுனால செடியோடைய க்ரோத் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு. நான் எங்கள் வீட்டில் வைக்கிற எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி மண் கலவை போட்டு தான் வைப்பேன். அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, எல்லா செடிகள் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி மண் கலவை பண்ணி தான் வைப்பேன். அதோடைய க்ரோத் வந்து நல்லா தெரியும். அந்த மண் கலவையில் இருக்கிற சத்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதில் உள்ள சத்துக்கள் வந்து நல்லாவே தெரியும். அதோடைய செடிகளுடைய வளர்ச்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் நம்ம 15 நாளைக்கு ஒருக்கா மேலே செடியின் மேலே உள்ள இடத்துல நம்ம கொத்தி விட்டு ஆட்டு சாணம் இல்லைன்னா கடல் பாசி உரங்கள் நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கூட அடிஷ்னலாக நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கறது ரொம்ப நல்லது தான், பட் நான் சேர்க்கலை அது. வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கறதுனால வேர்பூச்சிகள் வேர் தாக்கங்கள்லேருந்து நம்ம செடிகளை பாதுகாக்க முடியும். சில செடிகளில் வந்து மேலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வேர்பூச்சி வேர் தாக்கத்தினால செடிகளில் வந்து பாதிப்படையும் பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் வேப்பம்புண்ணாக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும். ஒரு வேளை ஆட்டாம்புழுக்கையும் மாட்டு சாணமும் கிடைக்காதவங்க வந்து நம்ம கவர்மெண்டில் வந்து மக்கும் குப்பை மறுசுழற்சி குப்பைன்னு பிரித்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அதில் வந்து மக்கும் குப்பையை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை உரமாக மாற்றி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதை ஃப்ரீயாகவே தருவாங்க, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதை அந்த மண்கலவையிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். செடிகள் வளரும் பொழுது ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி எந்த செடிகளாக இருந்தாலும் சரி மேட்டாப்பில் அதை போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுவும் நல்ல சத்துள்ள உரம் தான். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் நான் மண் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மண் நல்லா இந்த ஆட்டாம்புழுக்கை தேங்காய் நார் மண் மூணும் சேர்ந்து வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்தீங்களா, எல்லாமே ஆட்டாம்புழுக்கை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் இதை வந்து செடிகளை நடவு செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ கேனில் வந்து கீழே கொஞ்சோளம் தேங்காய் நாரை போட்டுக்கலாம். எதுக்கு இதை போடுறோன்னா, செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேர்கள் கீழே வரைக்கும் வந்து நிற்கும். அப்போ இதில் அடிப்பகுதி, இந்த பாட்டோடைய அடிப்பகுதியில் வந்து ஈரப்பதத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கிடும். அதுக்காக கொஞ்சோளம் தேங்காய் நாரை நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருக்கிற மண்ணளி போட்டுக்கலாம். நம்ம வாங்கி வச்சுருக்கிற செடியை வந்து வச்சு பார்த்துக்கிடணும். ஏன்னா இந்த பாட்டோடைய விளிம்பு பகுதிக்கு மேலே செடியோ செடியோடைய வேரோ பெயரக்கூடாது. அந்த மட்டம் வந்து கீழே தான் இருக்கணும். இப்போ நான் வச்சு பார்த்ததில் அது உயரமாக தெரியுது, அதனால் உள்ளேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிறேன். இப்போ அகெயின் வச்சு பார்க்கும்பொழுது இந்த இப்போ நான் கையை வச்சு காட்டுறேன்ல, இந்த மாதிரி கொஞ்சம் மட்டம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுது கொஞ்சம் தண்ணி உள்ளேயும் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம உரங்கள் போடும் பொழுது கூட லைட்டாக மண்ணை கிண்டி விட்டு கூட உரங்கள் போடுவதற்கு வசதியாக இருக்கும். இப்படி சென்டராக பார்த்து வச்சுட்டு சுற்றி மண்களை போட்டுக்கலாம் கொஞ்சம். அடுத்ததான் நான் கொஞ்சம் ஆட்டாம் புழுக்க போடுறேன். ஏன்னா புதிதாக வர்ற வேர்கள் வந்து இந்த இடத்துலருந்து தான் வரும், அதனால் கொஞ்சம் சத்துள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக, அதுக்கு உரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஆட்டாம் புழுக்க இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த செம்மண் கட்டியாக இருக்கிறத கொஞ்சம் உடச்சி விட்றேன். எதுக்கு உடச்சி விட்றேன் அப்படின்னா, ஈஸியாக வரணுங்கிறதுக்காக வச்சு விட்றேன். அது போக செடியை வச்சதுக்கப்புறம் இப்படி சென்டராக கையை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கணும். ஏன் அப்படி அமுக்கிறோம்னா, மண் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றும் போது இறங்கும். அதனால் அந்த செடி வந்து நல்லா பிடிப்பாக மண்ணில் உட்காரணுங்கிறக்காண்டி இப்படி ரெண்டு கைட்டும் அமுக்கி விட்றது நல்லது. இப்போ செடியை வச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மல்பார் பிஸ்தாங்கிற செடி. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், இந்த கேனை நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா, அந்த மண் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல, இதுக்காகத்தான். செடியுடைய வேர்கள் எப்படி விடுதுங்கிறத நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும். செடியுடைய வளர்ச்சி முதல்ல வேர்களில் உண்டாகி அதுக்கப்புறம்தான் துளிர்களாக துளிர்க்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.